பாவம் இந்த மீன் யாரோ தண்ணிக்கு வெளியே எடுத்து விட்டாங்க போல. ஆனா அந்த மீனால ஆஸ்திரேலியாவே மிரட்டி விட முடியும். இதுதான் கிளைம்பிங் பர்ச். இந்த மீன் எல்லா அனிமல்ஸ்க்கும் ஒரு டேஞ்சராவே இருக்கு. அதோட ஃபின்ஸ் எல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருக்கும். அதே மாதிரி அதோட கில்ஸ்ல ஷார்ப் பண்ண நீடில்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் தண்ணிக்கு வெளியே நடக்கும். பிரெடேட்டர்ஸ் ஏதாச்சும் இந்த மீனை சாப்பிட ட்ரை பண்ணிச்சுன்னா அதோட ஃபின்ஸையும் நீடில்ஸையும் ரேஸ் பண்ணிரும். அதனால அதோட வாயிலே மாட்டிக்கும். இந்த இடத்துல இந்த பாம்பு மாட்டிக்கிச்சு. ஓ டாங், மீனுன்னு தானே சாப்பிட்டான். அது இருக்கிற இடத்துல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா தண்ணிக்கு வெளியே வந்து வேற இடத்துக்கு போயிரும். அந்த மீன் என்ன பண்ணுனா கப்பலுக்கு அடியில போய் ஒட்டிக்கும். அந்த கப்பல் எங்க போய் நிக்குதோ அங்கே இறங்கிக்கும். இப்படிதான் அந்த மீன் ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு. ஆஸ்திரேலியால இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷஸ்க்குலாம் அந்த மீனை ஹேண்டில் பண்ண தெரியாதனால அது ஒரு ஆபத்தாவே இருந்துச்சு. அந்த மீன் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அது ஆஸ்திரேலியால இருக்கிற நிறைய அனிமல் ஸ்பீஷஸ் அழிச்சிருக்கும். அதை எப்படியோ கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி அங்கிருந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. எங்கடா நிறைய பேர்த்த காணோம்? உனக்கு தெரியாதா, எல்லாரும் கைலாசத்துக்கு போயிட்டானுங்க. கைலாசமா? என்ன விட்டு போயிட்டானுங்களே.